இல்லை இப்போவும் நான் என்னை ஒரு மெட்ராஸ்காரனாக தான் ஃபீல் பண்ணேன். அவர் சென்னைக்காரன் எங்கேயும் போய் சொல்ல மாட்டேன். அவர் மெட்ராஸ்ன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சென்னைன்றது ஒரு பேர் மாற்றம் தான். அப்போ மெட்ராஸுன்றது என் உள்ளத்தில் ஊருன ஒரு சொல். நான் பிறந்ததுலேருந்தே வெள்ளத்தை பார்த்துனது. நீங்கள் வந்து மழை நீர் தேங்குது அப்படின்னாலே எங்கள் பக்கத்தில் ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாலத்தை தான் போடுவாங்க எல்லா நியூஸ் பேப்பர்லையும். அதில் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சென்னைன்றது வந்து ஒரு உலகத்தின் ஒரு குட்டி மாதிரி. எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. ஒரு ஒரு 50-60 வருஷமாக இருந்த லாங்ஸ் கார்டனில் இருக்கிற அந்த பகுதி மக்கள்லாம் வந்து டக்குன்னு காணாமல் போயிருக்காங்க. காந்தி நகரில் இருந்த மக்கள் அது மாதிரி ஒரு 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 100,000 மக்களுக்கு மேலே அவங்கள இங்கே வாழ வைக்காமல் இங்கேருந்து புலம்பெயர வச்சு தூயின் போய் போட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணது. 90 வருஷம் கழிச்சு போகிறீங்க. இன்னும் 50 வருஷம் கழிச்சு சென்னையோட பார்டர் என்ன அவன் தெரியாது தெரியாது தானே. இப்போ இது வந்து உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை கிடையாது. இது வெள்ளம் வந்து மூழ்கி போகிற பிரச்சனை கிடையாது. பனிப்பட வேலைகள் தான் உருகுதுன்றான். எல்லாம் நம்ம பண்ணுற வேலைகள் தான். மெட்ராஸுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சர் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும். அந்த மனம் இருந்தால் தான் ஆமாம் அவன் ஏன் ஆளுன்னு சொல்ல மாட்டான். இப்போ முதல்ல பூச்சப்படுவான். ஏ என்ன ஆள் பண்ணுறேன் கேட்க பூச்சப்படுவான். கேட்கறதுக்கெல்லாம் பூச்சப்படுவான். சென்னையிலுமே வந்து நம்ம பார்க்க முடியுது சார் ஒரு சில ஜாதி சங்கங்களுடைய வந்தவங்க. இப்போ வந்தவங்க ஒரு 20 வருஷமாக வந்த அசிங்கங்கள் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த சீனே கிடையாது. பதிப்பான் எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு கரண் கார்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அப்படின்னா இதுக்கு வந்து முன்னாடி வந்து மதராஸ் அப்படிங்கிற பேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மதராஸ் சென்னை அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் தான் வேறுபட்டிருக்கு, பேர் வேறுபட்டிருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மண்ணோடையே இருந்திருக்கீங்க, இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த மதராஸுக்கும் சென்னைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன சார்? உணர்வு ரீதியாக இருக்கலாம், இல்லைன்னா கலாச்சார ரீதியாக இருக்கலாம், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போவும் நான் என்னை ஒரு மெட்ராஸ்காரனாக தான் ஃபீல் பண்ணேன். அவர் சென்னைக்காரன் எங்கேயும் போய் சொல்ல மாட்டேன். அவர் மெட்ராஸுன்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது மெட்ராஸுன்றது நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உண்மையாகவே எனக்கு இது மேலேயே ஒரு கிரேஸ் வந்ததுன்னா ஊர்லேருந்து வருவாங்கள்ல. இப்போ பெம்மூர் மார்க்கெட்லாம் சுற்றி காட்டுறது, அது ஒரு 7-8 வயசு இருக்கும்போது கூட்டின்னு போகிறது. இப்போ எங்கள் மாமா வந்தாருனாக்கா அவர் அந்த மூர் மார்க்கெட்டில், இப்போ இல்லாது, இப்போ அந்த மூர் மார்க்கெட்டே கிடையாது. இப்போ மூர் மார்க்கெட் இருக்குது, அது கிடையாது. நான் சொல்கிறது ஃபஸ்ட்லேருந்து தான் அந்த ஒரு அழகான ஒரு இது நம்ம அது ஒரு ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ள நுழைய மாதிரி இருக்குது. அந்த பழைய மூர் மார்க்கெட் பெரிய கட்டடம் அது, அந்த ரெட் கலர் தான். நம்ம விக்டோரியா ஹால் பார்த்துருப்பீங்கள்ல, அது மாதிரி அது எதிரிலேயே இருக்கும், ஆப்போசிட்லேயே இருக்கும். ரொம்ப அழகான ஒரு கட்டடம், பொம்மைகளால் அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளே பொம்மைங்க இருக்கும். இப்போ நிறைய டாய் ஷாப் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த மாதிரி டாய்ஸு, இந்த மாதிரி கிறிஸ்டல் டாய்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும். அந்த அந்த பூனை ஒன்று தலையாட்டின்னு இருக்கும். இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்காகவே நான் வீட்டில் ஏதாவது வேலை கொடுத்தேன். எனக்கு பக்கம் தான் வீடு, நான் அங்கேருந்து இதுக்கு வருவேன். அப்போ அது ஒரு ஒரு பெரிய சொர்க்கம். அது அங்கேருந்த உயிர் காலேஜ் இருந்தது, அதுக்குள்ளே மைலடிஸ் பார்க் இருந்தது. அப்போ அந்த மயிலாடிஸ் பார்க்கிலேருந்து நீங்கள் மோர் மார்க்கெட்டுக்கு போகிற ரோட்லேயே சாலையிலேயே வந்து நீச்சல் குளம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான பகுதி அது. நம்ம நீச்சல் குளம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீச்சல் குளம்லாம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அது நீச்சல் குளம் போல் இருக்கும். இந்த டைல்ஸ்லாம் ஒட்டி ஆமாம் ஒரு லேடி வந்து தண்ணி ஊற்றின்னு இருப்பாங்க, அது மாதிரி இருக்கும். அப்புறம் அலங்கார விளக்கெல்லாம் போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு அழகான இடம் அது. இப்போ சென்னையே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த வயசில் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சுற்றி நிறைய பார்க் இருந்தது. இப்போ கொஞ்சம் பார்க் இங்கே காணாமல் போயிடுச்சு. நிறைய பார்க் இருந்தது. என்னை சுற்றி பட்டேல் பார்க்கு, வாடியா பார்க் இருக்கும், அங்கே திருவிகா பார்க் இருக்கும். ஒரு சுற்றி சுற்றி பார்க்கு தான். அந்தளவுக்கு ஒரு ஒரு அழகான பகுதி. இப்போ அது இருந்து அதை வந்து சென்னைன்றது ஒரு பேர் மாற்றம் தான். இப்போ மெட்ராஸ்ன்றதை என் உள்ளத்தில் ஊர்ன ஒரு சொல். ஓகே சார். இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரி வந்து சென்னையில் வந்து பூம் ஆயிருச்சு. ஸோ எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் வந்து வேலை பார்க்குறாங்க. முதல்லயே சென்னை இப்படிதான் இருந்துச்சா சார்? பல பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் எல்லாமே இருந்தாங்க. சௌகர்பேட்டில் நார்த் இந்தியன் இருப்பாங்க, நார்த் இந்தியன் முழுக்க. அதுவும் அங்கே வந்து இப்போ வெளியாக இருந்தாலே சௌகர்பேட்டில் இருக்கிறவங்கலாம் சேடு அப்படின்வான். அதில் குஜராத் இருப்பான், ராஜஸ்தான் இருப்பான், எல்லாரும் ஆயிரக்கணக்கான வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் முழுக்க அது பெல்ட் இருக்கும்ல. இப்போ அங்கே அண்ணாப்பிள்ள தெரு இன்னும் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் வந்து தமிழர்கள் வாழ பகுதிகளாக இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தாக்கா நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக வரும் டெவலப் ஆகிட்டாங்க. அது மாதிரி நிறைய எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களை அதான் சொல்கிறேன் நான். அது வந்து சென்னைன்றது வந்து ஒரு உலகத்தின் ஒரு குட்டி மாதிரி. எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. ஒரு இது இவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்கன்ற எல்லாருமே எப்போதுமே. ஏன்னா இது ஒரு கடற்கரை துறைமுகப்பட்டினம் குறிப்பாக. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு
இந்த மாநிலம் முழுக்க வந்துட்டு போகிறதுக்கான எல்லா விதமான வசதிகளும் நிறைஞ்ச ஒரு இது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவன் வந்து ஃப்ரான்சிஸ் டே வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சான். அவன் வந்து ஏற்கனவே பூனிமேடு தான் போய் கண்டு பூனிமேடுன்னு இருக்கும் பாண்டிச்சேரி பக்கத்தில், அங்கே தான் அவங்க லேண்ட். ஆனால் இது வந்து என்னன்னாக்கா மூணு நதிகள் இருக்குது இல்லை, கொசஸ்தலையாறு இருக்குது, அப்புறம் அடையாறு இருக்குது, கூவம் இருக்குது, எல்லாமே நல்ல தண்ணிகள் ஓடிட்டு இருந்து. இங்கே 80கள் வரைக்குமே வந்து பார்த்தாக்கா 83லேயே வந்து அம்சகரைக்கு அந்த பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் நல்லாயிருக்கும் தண்ணி. அதுக்கப்புறம் வந்துச்சுனாக்கா அது நுரைச்சிக்கின்னு ஒரு மாதிரி அழுக்காக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹோட்டலு நிறைய கழிவுகள்லாம் இருக்கிறது. இவங்க சொல்லுவாங்க சும்மா குடிசை குடிசையில் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றினா கூவம் நாரிடுமா, ஹோட்டல்லேருந்து எவ்வளோ தண்ணி வரும், ஹாஸ்பிட்டலுங்கள்லேருந்து எவ்வளோ அழுக்கு தண்ணி வரும், இதெல்லாம் அதுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கருப்பாயிடும். அதே அம்சகரையில் வந்து அந்த சைடு பார்க்கும்போது அது நல்லா இருக்காது. துணி துவைப்பாங்க, சைதாப்பேட்டில் துவைக்கிறது போல் துவைச்சிருப்பாங்க. 80கள் 84 85 வரைக்கும் ஒன்று நான் பார்த்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து சென்னையில் வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வெள்ளம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கடந்த ஒரு 6-7 வருஷமாக மிகப்பெரிய அளவில் செய்திகள்லாம் பார்க்குறோம். ஆனால் முதல்ல அப்படி தான் இருந்துச்சா சார்? நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்? இல்லை இல்லை, என்னை ஒருத்தர் ஒரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என் நண்பர் ஒருத்தர் அவர் ஊடகம் வச்சிட்ருக்காரு, ஊடகமே நடத்துகிறாரு அவர். அவர் என்ன சொன்னார், ஏய் நீ வந்து இந்த பெரு வெள்ளம் வந்தது இல்லை 2015 அப்போ நீ தான் வந்து இந்த நாவல் எழுதுனா அப்படின்னு. நீங்கள் நான் எழுதுன எனக்கு அது வெள்ளமே கிடையாது, நான் பிறந்ததுலேருந்தே வெள்ளத்தை பார்த்துனுங்க. அப்படியே நீங்கள் வந்து மழை நீர் தேங்குது அப்படின்னாலே எங்கள் பக்கத்தில் அந்த ஜீவா ரயில்வே ஸ்டேஷன் அந்த பாலத்தை தான் போடுவாங்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயும். அதில் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எப்பவுமே தண்ணி தேங்காங்க, வெள்ளம்னாலே தண்ணி தேங்காங்க, குடிசைகள் வெள்ளத்தில் தான் பாதிக்கப்படும். இது வந்து இப்போ அதான் சொல்கிறேன், நகரம் வந்து இப்போ இந்த சைதாப்பேட்டைக்கு அப்பால் இருக்கிறது எல்லாமே கிராமங்கள் தானே, வயல்வெளிகள் தான், நதிகள் தான், இது அந்த ஏரி பகுதி, அதில் வீடு கட்டு வெள்ளம் வெள்ளம்னா என்ன பண்ணும்? அதனால் அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. ஓகே சார். அது வந்து வெள்ளத்தில் பாதிக்கிறாங்க, நான் குழந்தையிலேருந்தே வெள்ளத்தை பார்க்குறேன். ஓகே சார். நம்ம சென்னை வந்து ஒவ்வொரு கட்டமாக இப்போ சினிமா அப்படிங்கிறது வளர்ந்த பொழுது சென்னை தான் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வளர்ச்சிகளுமே சென்னையில் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்து இப்போ வந்து சென்னை மக்களே இங்கே வந்து வசிக்கலை, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, அது உண்மைதானா சார்? இல்லை, ஆக்சுவலாக அதை நம்ம பல விதமாக பார்த்துக்கணும். இப்போ நான் என்னுடைய உறவினர்கள்லாம் பார்த்தா இங்கே தான் இருக்கேன், எங்கேயும் போல. ஏன்னா எல்லாருமே இப்போ அப்போவே வந்து அரசு வேலைக்கு அங்கே எங்கேன்னு போயிட்டாங்க, செக்ரட்டரியேட்டில் வேலை செய்யுது எல்லாத்துக்கும் போனாங்க. இப்போ பாதி பேர் அண்ணா நகரில் இருப்பாங்க, பாதி பேர் எல்லா இடத்துலையும் போயிடுவாங்க. அவங்க இப்போ ஒரு வீழ்படிவு போல் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, இந்த அவங்க தான். ஆனால் அது வந்து ஒரு ஒரு கொடூரமான உண்மை தான் அது. அது ஒரு ஒரு 50-60 வருஷமாக இருந்தால் லாங்ஸ் கார்டனில் இருக்கிற அந்த பகுதி மக்கள்லாம் வந்து டக்குன்னு காணாமல் போயிடுறது, காந்தி நகரில் இருந்த மக்கள், அது மாதிரி ஒரு 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 100,000 மக்களுக்கு மேலே அவங்கள இங்கே வாழ வைக்காம இங்கேருந்து புலம்பெயரை வச்சு தூயின்பை போட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணதுன்றது உண்மைதான். அதை யாராலையும் மறுக்க முடியாது, அது எல்லா ஆட்சியும் செஞ்சுக்கினே தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது நிறைய உண்மைகள் இருக்குது அதில். இப்போ நகரத்தில் வாழ்ந்தவங்க எல்லாரையும் தூயின்பை போட்டாங்க அப்படி இல்லை, நகரத்தில் வந்து கொஞ்சம் மேம்பட்டு தங்களை வளர்த்துக்கிறதுக்கு சக்தி இல்லாத ஒரு பிரிவினர் இருக்காங்களே அவங்கள. அப்போ நான் இருக்கிற பகுதியிலே வந்து என்னென்னாக்கா கொஞ்சம் படிச்சுட்டாக்கா ஒரு வேலை கிடச்சிட்டாக்கா அந்த பகுதியில் இருக்க மாட்டான், வெளியில் போயிடுவாங்க, டக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் போயிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க, இங்கே போயிடுவாங்க. அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், அது எல்லாருக்கும் இருக்கிற போலலாம் அவங்களாம் இருப்பாங்க. இப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வெளியில் போய் வாழணும் அப்படி எல்லாருக்கும் இருக்காது, அது போல் இருப்பாங்க. எதுவுமே முடியாமல் சிலர் வீழ்படிவு போல் தங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை மேம்படுத்தி அவங்கள வாழ வைக்கிறது இல்லை, அந்த பகுதியில் வேலைவாய்ப்பை உண்டாக்குறது இல்லை, அந்த பகுதியில் வீடு கொடுக்குற பண்பெல்லாம் விட்டுட்டு அவங்கள தூயின் போய் வெளியில் போட்டுறது, அது அது மறுக்க முடியாது தானே. இப்போ வந்து நிறைய ஆய்வுகள்லாம் சொல்லுவாங்க சார், சென்னை வந்து இன்னொரு 350 வருஷம் கழிச்சு கடலால சூழப்பட்டுரும், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து சென்னையை பத்தி வந்து பரவிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு சென்னை வாசியா நீங்க என்ன சார் யோசிப்பீங்க? இல்ல, அது சாத்தியம் தானே, அது உலகம் முழுக்க நடக்குது இல்லை. இந்தோனேஷியாவில் இருக்கிற பல தீவுகள்லாம் காணாம போயிடுச்சுல, அதே மாதிரி 50 வருஷம் பாரு, நீங்க 350 வருஷம் கழிச்சு போறீங்க, இன்னும் 50 வருஷம் கழிச்சு சென்னையோட பார்டர் என்ன ஆகும் தெரியாது, தெரியாது தானே? இப்போ இது வந்து உங்கள் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது, இது வெள்ளம் வந்து மூழ்கி போகிற பிரச்சனை கிடையாது, பனி வேலைகள்லாம் உருகுதுன்றான், எல்லாம் நம்ம பண்ணுற வேலைகள் தான், நம்ம பெரிய பெரிய ஆளுங்க பண்ணுற வேலைகள் தான், பெரிய திருடர்கள் பண்ணுற வேலையெல்லாம் சாதாரண மக்கள் மாட்ட தான் போகிறோம், அது நடக்க தான் செய்யும். அது அது சென்னை வந்து இப்போவே ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டீங்க, இப்போவே நீங்கள் 800 இருக்கிற ஃபஸ்ட்டு பார்ட்டர்லாம் காலியாச்சு. இப்போ ரோடு இருக்குது இல்லை, ரோட்டு கீழே வந்து குடிசைகள் இருந்தது, குடியிருப்புகள் இருந்தது, மீனவ குப்பங்கள் இருந்தது, எங்கே இருக்குது இப்போ அது இல்லையே, அரிப்பு தானே, கடல் அரிப்பில் காணாமல் போனது தானே. அப்போ இன்னொரு 50 வருஷத்தில் என்ன ஒன்றும் நடக்கலாம், ரோடை தாண்டி வெளில வரும், அது அது நடக்காது. 50 வருஷத்துலேயும் நடக்கும், 350 வருஷத்துக்கு ஏன் போகிறீங்க? ஆமாம் ஆமாம்.
ஓகே சார், இப்போ சென்னை வந்து ஒரு நகரமாக கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். விளைக்காரர்கள் வந்து தங்களுடைய ஆட்சி காலத்தில் சொல்கிறாங்க. ஸோ வந்து இதோட சென்னை வந்து இப்போ நீண்டுகிட்டே போகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டு வரைக்குமே பண்ணுறீங்க. ஸோ இந்த வீரியத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது வளர்ச்சி இருக்க தான் செய்யும். அது வந்து அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வளர்ச்சின்றது வேணும். இவன் நீங்கள் இன்னும் கேட்டால் நீங்கள் திண்டிவனத்தெல்லாம் தாண்டி போயிட்டேன்றேன் நான். இப்போ நான் வந்து என் தாத்தாலாம் பிறந்ததுலாம் வந்து செஞ்சு பக்கத்தில் ஒரு ஊர், அதை தாண்டியே போயிட்டேன்றேன். நாங்கள்லாம் வந்து ஒரு 100,000 ரூபாய்க்கு நல்ல நல்லெல்லாம் வாங்கலாம். இப்போல்லாம் அங்கெல்லாம் வாங்க முடியாது. அங்கேயே இங்கேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துல 100,000 ரூபா கொடுத்தா பெரிய காசுன்ட்டு நல்லா வாங்குவாங்க. இப்போ அது மாதிரிலாம் வாங்க முடியாது. அதனால் அது மாதிரி போக தான் செய்யும். மக்கள் பெருகினே தானே இருப்பாங்க. மக்கள் இன்னும் குறைவாக போகிறாங்க. இருக்கிறக்க பெருக தான் போகிறாங்க. நகரம் வளர தான் போகுது. அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதெல்லாம் எதிர்கொள்ளலாம். ஆனால் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது இல்லை, அதுதான் இப்போ கேள்வியே தவிர நகரம் வளர்ந்துருந்து தானே போவோம். அது யார் தடுக்க முடியும்? எல்லாரும் வந்து ஏன்னா நிலவியெல்லாம் வந்து இது வந்து வளர்ச்சிக்குரிய ஒரு பகுதி. ஆர்பார் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, மெட்ராஸுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சர் வந்து நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதை பார்க்கணுன்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும். அந்த மனம் இருந்தால் தான் ஆமாம் அவன் ஏன் ஆளுன்னு சொல்ல மாட்டான். முதல்ல கூச்சப்படுவான். ஏ என்ன ஆள்பான்னு கேட்குற கூச்சப்படுவான். கேட்கறதுக்கெல்லாம் கூச்சப்படுவான். அவன் வெக்கப்படுவான். அவன் ஃபஸ்ட்டில் ஏ இதை அதெல்லாம் ஏண்டாக்கணும் விட்றா. ஏன்னா இங்கே யார் வீடு வச்சுருப்பான்னு தெரியாது. இப்போ நானே ரெண்டு என் வீட்டிலேயே வாடகைக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. நான் கேட்டுன்னு இருப்பேன் அதெல்லாம். இப்போ என் வீட்டில் இருக்கிற என் உறவினரே வந்து கொஞ்சம் வசதியானவனே வேறு ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு வீட்லேயே இருப்பான். பக்கத்துலேயே அவன் வீடு வாங்கி கட்டிடுவான். அதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப மிக்சடான ஒரு பொருளாதார ரீதியிலான ஒரு சமூக வாழ்க்கை இது. அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சவுத்துலேருந்து வரவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம் அது. ஆமாம் அது தமிழ் சூழல்லையே புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது. அதனால தான் மெட்ராஸ் குறித்து தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் அது வந்து அது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லை கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கனாலும் இந்த ஜாதிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சென்னையிலுமே வந்து நம்ம பார்க்க முடியுது சார் ஒரு சில ஜாதி சங்கங்களுடைய போஸ்ட் வந்தவங்க. இப்போ வந்தவங்க ஒரு 20 வருஷமாக வந்த அசிங்கங்கள் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி இந்த சீனே கிடையாது. உதைப்பான். ஏன்னா நான் எனக்கு எல்லா சமூகத்துலேயும் எனக்கு 4 வருடத்துலேயும் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறான். 4 வருடத்தில் இருக்கிற பொண்ணு என் வீட்டில் இருக்கிறான். 4 வருடம்னு சொல்கிறான் இல்லை அவன் ஆங்கிலோ இண்டியன் உட்பட என் ஃபேமிலியில் இருக்கிறான். எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படி சின்ன பச்சனாக இருக்கும். முணுமுணுப்பு இருக்கும். அவன் அப்புறம் அவன் சொல்லுவான் போஸ்டிங்கில் இருப்பான், பெரிய பதவியில் இருப்பான். அதனால சரி அப்படி அட்ஜஸ்ட் ஆகி போயிடுவாங்க. அவ்வளோதான் அது. எனக்கு எல்லா சமூகத்துலேயும் உறவினர்கள் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு 10-15 வருஷமாக வந்து இப்போ இவன் ஊர்லேருந்து வரவங்களாம் நிலம் வித்துட்டு பெரிய காசோட இங்கே வந்து இப்போ இந்த நான் சொல்கிறேன்ல கிராமமாக இருந்தது இப்போ நகரம்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அங்கே வாழறவங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு பழைய மித்த கட்டமைப்பாங்கல்ல. அந்த சீன் தான் இப்போ ஓடிட்டு இருக்குதே தவிர இவங்க மெட்ராஸில் இருக்கிறவன் செய்ய மாட்டான். மெட்ராஸ்காரன் செய்ய மாட்டான். அவன் எந்த சமூகத்தில் ஒன்றா இருந்துட்டு போட்டான் அது பிரச்சனை இல்லை. மெட்ராஸில் இருக்கிறவன் நான் மெட்ராஸ்காரன் சொல்லிக்கிறான்ல அவன் செய்ய மாட்டான். ஆனால் அவனுக்குள்ளவும் இருக்கும். அது மைக்ரோ லெவலில் இருக்கும். வைக்கப்படுவான். அப்புறம் அது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அது சால்வ் ஆகும். அது போர்டு வச்சுக்கிற சீன்லாம் பண்ண மாட்டான். ஒரு வெட்கக்கட்டான செயல்னு நினைப்பான். ஓகே சார், இப்போ நம்ம சென்னையிலேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம்னு வைங்களேன் சார். இப்போ அந்த ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட உணவையோ இல்லை குறிப்பிட்ட இடத்துக்கும் நம்ம போய் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சென்னைனா எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரைக்கு தவிர்த்து சென்னையில் வந்து முக்கியமான ஒரு இடமா நீங்கள் பார்க்குறது? சென்னையில் நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கலாங்க. பழவேற்காடுக்கு போய் பார்க்கலாங்க. 350 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐரோப்பாவிலேருந்து வந்தவன் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்த அது. இது நம்ம இடம். அந்த கல்லறையை போய் பார்த்தோம்னாலே அங்கே ஒரு நம்ம அங்கே ஒரு நாகரிகத்தையே கற்றுக்கலாம். நம்ம ஊரில் சொந்த ஊரில் சுடுகாடு வைக்கிறது கூட இவனுங்க 1800 பிரச்சனை பண்ணுவானுங்க. அவன் அங்கே எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். வெளியிலேருந்துவான். இங்கே யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணவே இல்லை. மியூசியத்தை போய் பார்க்கலாம். நகரமே பார்க்கறதுக்கான தகுதியான ஒரு இடம் தானே. நீங்கள் பழவேற்காடு நமக்கு பார்க்கறதுக்கான ஒரு இடம். இங்கே இருக்கிற சிவப்பு பில்டிங் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நமக்கு அது மாதிரி நம்ம எத்தனை பில்டிங் வச்சுருக்கோம். எத்தனை ராஜா அங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஒரே ஒரு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அற்புதமான பொக்கிஷங்கள்லாம் இங்கே இருக்குது. ரிப்பன் பில்டிங் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது, விக்டோரியா ஹால் இருக்குது, கார்டினல் பில்டிங்னு ஒன்று இருக்கும். நீங்கள் தாராபுர டவர் இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்மளால் இனி கட்ட முடியுமான்னு தெரியாது. மியூசியத்துக்குள்ளவே ஒரு அது என்ன சொல்லுவாங்க நேஷனல் ஆர்ட் கேலரி ஒன்று இருக்கும். அதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன் அந்த வட்டாரங்கம் ஒன்று இருக்கும். அது மாதிரி நிறைய சீஷம் பெல்லாஸ்னு ஒரு பெரிய அந்த இந்து சராசனிக் பாணி டிசைன் பண்ண ஒரு கேரக்டர் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. ஆச்சரியமாக நீங்கள் கன்னிமரா லைப்ரரிக்குள்ளவே போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு வரலாற்று ஆவணெல்லாம் கேட்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு அது உள்ளே பார்த்தோம்னாலே அவர் பிரம்மாண்டமாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப அழகான கட்டடங்கள் இருக்குது. இங்கே ஏற்கனவே சுற்றி பார்க்குறதுக்கான இடம் இப்போ இல்லை. அதுக்கு முன்னாடி மயிலடிஸ் பார்க்கு.
அது ஒரு பெரிய சொர்க்கம் அது நான் சொல்கிற மாதிரி. என்ன சார்? எங்கள் மேர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி மூர் மார்க்கெட்டில். ஓகே. அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது 5 பஸ் 6 பஸ் டூரிஸ்ட் அங்கே வந்து நிற்பாங்க. இப்போ அது இல்லை, அந்த மாதிரி பார்க்கறதுக்கான இடமே இல்லாமல் போயிடுச்சு. அந்த அந்த ஸ்ட்ரக்சரே இல்லாமல் போயிடுச்சு. முன்னாடி இருந்தது அது, அந்த மயிலாடி ஸ்பார்க்குன்றது சால்த்து கோட்டாவிலேருந்து வால்டாக்ஸ் ரோட ஒரு எல்லையாக வச்சுக்கிட்டு அந்த ரயில்வே ட்ராக் வரைக்கும் ஒரு அந்த எல்லை போகும். சால்த்து கோட்டா வரைக்கும் அதனுடைய வடக்கு எல்லை போவோம். அது வந்து எங்கே முடியும்னாக்கா நம்ம ரிபன் பில்டிங்க்கு பின்னாடி வந்து முடியும். அவ்வளோ பெரிய ஏரியா அது. அது எல்லாமே பார்க்குறதுக்கான இடம் தானே. நம்ம இங்கே நம்ம ஆர்ட் கேலரி, ஆர்ட் காலேஜ் இருக்குதுல்ல, ஃபைன் ஆர்ட் காலேஜ், அது பார்க்கலாம். நிறைய இடம் இருக்குது பார்க்கணுன்னாக்கா. மெட்ராஸே பார்க்குறதுக்கான ஒரு இடம் தான். நாகரிகத்தை கற்றுக்கணும்னா மெட்ராஸ்க்கு வரணும்னு நான் யாரும். ஓகே சார், ஓகே சார். எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.